நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கிளிசரின் சோப் ஹனி துளசி அண்ட் ஆலோவேரா கூல்மின்ட் வகைகளில் 98% பியூர் கிளிசரின் உள்ளது. நேச்சர் பவர் கிளிசரின் பேதிங் பார். திங்க் பண்ணும், 10 வருஷமா இருக்கான், 15 வருஷமா இருக்கான், அவனுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. நீ கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி அவனால சேலரி வாங்க முடியல, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவன் எப்படி திங்க் பண்றான் நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ண தெரியணும். 10 வருஷமா நடிக்கிறான், அவன் லைஃப்ல என்ன இருக்கு, ஃபியூச்சர் பயம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு இருக்கு, நான் 15 பேருக்கு இருக்கு, ஃபியூச்சர் பயம் இருக்கு. என்ன பண்ணுவோம், இப்படி தேட்டர்லயே இருப்போமா இல்ல நாளைக்கு உங்க டிவி வித்துட்டு இருப்போமா ரிக்ஷா இருப்போமா தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனக்கு இன்னும் இன்னும் தெரியாது, ஆனா எனக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கு. அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த சுவாரஸ்யத்துக்கு ஈடுனா எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாத்தியார், எஸ் ரங்கம் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்க பசுபதி அவர்களுடைய ஒரு பழைய இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பசுபதி பற்றி எந்த விதமான நியூஸ் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துணுக்கு சீட்டு மாதிரியான ஒரு செய்தி வந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு ரேரான கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரேராக மட்டும்தான் இது வரைக்கும் இன்டர்வியூஸ் தந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆக்டர் தன்னைத்தானே ஒரு சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மற்ற ஆக்டர்ஸுக்கையும் அவரையும் பிரித்து பார்க்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பசுபதி அவர்கள் கொடுத்துருக்க இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் டிவி பண்ணா இல்லைனா ரிக்ஷா ஓட்டுவோனா இந்த மாதிரியான கவலைகள் பயங்கள் எனக்கும் இருக்குது, பட் இருந்தாலும் என் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு. என்ன மாதிரியான தியேட்டர் பேக்ராப்பில் இருக்கவங்க 10 வருஷமா 15 வருஷமா இதே பேக்ரவுண்ட்ல தான் இருக்காங்க, நாளை பின்ன போயிட்டு அவங்க போயிட்டு சினிமாவில் சக்சீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியல. கமர்ஷியல் ஆக்டர்ஸ் வாங்குற சேலரியும் எங்களால் வாங்க முடியல, பட் இன்னும் அதே மாதிரியான ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்ல தான் நாங்கள் இருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து எத்தனை வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னுடைய மனசில் நான் கண்டிப்பாக போய் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த இன்டர்வியூ பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ் அப்பயே வந்து அவர் ஒரு வாத்தியார் தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரங்கன் வாத்தியார் இஸ் ஆல்வேஸ் அ வாத்தியாருங்க. அவர் வந்து கேரக்டராக மட்டும் கிடையாது, அவருடைய உண்மையான வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ பசுபதி அவர்களுடைய ஒரு சில போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சில இடங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிறத அவர் ஆணித்தனமாக அவருடைய திறமை மேலேயும் அவருடைய உழைப்பு மேலேயும் வச்ச நம்பிக்கை தான் இப்போ அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கே அப்படின்னு சொல்ல முடியும். டெஃபினெட்லி இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். பல கேரக்டர் பசுபதி சார் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம பட்டாசு போல கேரக்டர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம சொல்லணும்னா ரங்கவாத்தியா கேரக்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்க இந்த பசுபதி சாருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு பசுபதி சார் எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு அப்ரிசியேஷன் போஸ்டாக கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. அவன் திங்க் பண்ணும், 10 வருஷமா இருக்கான், 15 வருஷமா இருக்கான், அவனுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. நீ கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி அவனால சேலரி வாங்க முடியல, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் எப்படி திங்க் பண்ணுறான் நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ண தெரியணும். 10 வருஷமா நடிக்கிறான், அவன் லைஃப்ல என்ன இருக்கு, ஃபியூச்சர் பயம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு இருக்கு, நான் 15 பேருக்கு இருக்கு, ஃபியூச்சர் பயம் இருக்கு. என்ன பண்ணுவோம், இப்படி தேட்டர்லேயே இருப்போமா இல்லை நாளைக்கு உங்க டிவி வித்துட்டு இருப்போமா ரிக்ஷா இருப்போமா தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனக்கு இன்னும் இன்னும் தெரியாது, ஆனால் எனக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கிளிசரின் சோப் ஹனி துளசி அண்ட் ஆலோவேரா கூல்மின்ட் வகைகளில் 98% பியூர் கிளிசரின் உள்ளது. நேச்சர் பவர் கிளிசரின் பேதிங் பார்.